கேரளாவில் இருவர் உயிரிழக்க காரணமான நிபா வைரஸ் எப்படி பரவுகிறது, நோயின் அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலாம். 1998 ஆண்டு மலேசியாவில் முதல் முறையாக கண்டறியப்பட்டது நிபா வைரஸ். இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட சிற்றூரின் பெயரே இதற்கு சூட்டப்பட்டது. பழங்களை உண்ணும் வௌவால்களால் நிபா வைரஸ் பரவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. மலேசியாவில் பன்றி பண்ணைகள் இருந்த பகுதியில் வௌவால்களால் பன்றிகளுக்கும் பன்றிகளின் கழிவுகள் மூலம் மனிதர்களுக்கும் இந்த வைரஸ் பரவியதாக கூறப்படுகிறது. இது மனிதர்களிடமிருந்து மற்ற மனிதர்களுக்கு பரவியதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நிபா வைரஸ் தாக்கினால் காய்ச்சல், கடுமையான தலைவலி, மயக்கம், மனக்குழப்பம் போன்றவை ஏற்பட்டு மூளை காய்ச்சலாக தீவிரப்படும். வைரஸின் தாக்கம் மிக தீவிரமாகும்போது கோமா நிலைக்கு சென்று உயிரிழப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த வைரஸ் தாக்கத்தை குணப்படுத்த எந்த மருத்துவமும் இதுவரை இல்லை. வைரஸ் தாக்கத்தினால் பாதிப்பை குறைக்க காய்ச்சலை கட்டுப்படுத்துவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதில் வெற்றி கண்டாலும் வலிப்பு, குணாதிசய மாற்றம் போன்ற நீண்டகால பாதிப்புகள் ஏற்படும் என்பது மருத்துவர்களின் கூற்றாக இருக்கிறது.